வீடுகள், கடைகள் மற்றும் மனைகளை வாடகைக்கு விடுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காண மாதிரி வீட்டு வாடகை சட்டத்தை 2015 மத்திய அரசு உருவாக்கியது. பின் மாநில அரசுகள் கருத்தை அறிய அதன் வரைவு நகலை சுற்றுக்கு அனுப்பியது. பெரும்பாலான மாநிலங்கள் இதை ஏற்றாலும் தமிழக அரசு ஏற்கவில்லை. சட்டத்தை அப்படியே நடைமுறைப்படுத்தினால் வீட்டு உரிமையாளர்களுக்கு பாதகமான விளைவுகள் ஏற்படும். இது குறித்து வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை உயர் அதிகாரி ஒருவர் கூறியதாவது, ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம், ஒற்றை சாளர முறையில் திட்ட அனுமதி போன்றவற்றின் வரிசையில் மத்திய அரசின் வீட்டு வாடகை சட்டத்தையும் அமல்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு சமீபத்தில் தலைமை செயலகத்தில் நடத்திய ஆய்வுக் கூட்டத்தை தொடர்ந்து இச்சட்டம் குறித்து தமிழக அரசின் நிலைப்பாடு மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் சிறப்பு அம்சங்கள், உரிமையாளர் வாடகைதாரர் இருவரும் ஒப்புக்கொள்ளும் தொகையை வாடகையாக நிர்ணயித்து 12 மாத ஒப்பந்தம் கையெழுத்திட வேண்டும். வாடகை தொகையை உயர்த்த உரிமையாளர் விரும்பினால் 2 மாதங்களுக்கு முன் வாடகைதாரருக்கு தெரிவிக்க வேண்டும். வீட்டில் கூடுதல் அறைகள் கட்டும் உரிமையாளரின் நடவடிக்கைகளை வாடகைதாரர் தடுக்க முடியாது. வாடகை மற்றும் முன்பணத் தொகையை முடிவு செய்ய வழிமுறைகள் வகுக்கப்படும். வாடகைதாரருக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்காமல் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு உரிமையாளர் செல்ல கட்டுப்பாடு வருகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.